ஒரு ட்ரையாங்கிளை இரண்டு வகையில் வரையப் போகின்றோம். ஒன்று இன்னிய சர்க்கிள், மற்றொன்று எபோட்டிய சர்க்கிள். அதாவது வட்டத்திற்கு உள்ளே ஒரு முக்கோணத்தை எவ்வாறு வரைவது, வட்டத்தின் வெளியே ஒரு முக்கோணத்தை எவ்வாறு வரைவது என்பதை பார்க்கப் போகின்றோம். கொடுக்கப்படும் கேள்வியில் வட்டத்தினுடைய ரேடியஸ் அளவு கொடுத்து விடுவார்கள். அந்த ரேடியஸிற்காக வட்டம் வரைந்து கொள்ள வேண்டும். கேள்வியில் இன்னிய சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் என்று கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் உள்ளே முக்கோணம் வரைய வேண்டும். எபோட்டிய சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் என்று கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் வெளியே முக்கோணம் வரைய வேண்டும். அது எவ்வாறு வரைவது என்பதை பார்ப்போம். மினி டிராஃப்டர் ஸ்கேலில் ஜீரோ செட்டிங் செய்து சென்ட்ரல் லைன் வரைந்து கொடுக்கப்பட்டுள்ள ரேடியஸிற்காக வட்டம் வரைந்துள்ளோம். கொடுக்கப்பட்ட ரேடியஸ் 30 mm, 30 mm ரேடியஸ் அளவிற்கு ஒரு வட்டம் வரைந்தாகிவிட்டது. பின்னர் இந்த வட்டத்தை மூன்று சம பிரிவுகளாக பிரிப்பதற்காக மினிட்ராமீட்டர் ஸ்கேலை யூஸ் செய்து கீழ் நோக்கி 30 டிகிரி மிகச்சரியாக 30 டிகிரி வைத்து செட் செய்து கொண்டு இந்த மையப்புள்ளியிலிருந்து இவர் அறிந்து கொள்கிறோம். அதே போல் இந்த வட்டத்திலிருந்தும் அதனுடைய மையப்புள்ளியிலிருந்து கோடு போட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஹரிசாண்டல் ஸ்கேலை மேல் நோக்கி 30 டிகிரி செட்டிங் செய்து கொண்டு டைட் செய்து அதே புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி வரைந்து கொள்கின்றோம். மையப்புள்ளியிலிருந்து இந்த செங்குத்து கோடு. தற்போது இந்த வட்டம் மூன்று சமபிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விட்டது. இதில் வட்டத்தின் உள்ளே முக்கோணம் வரைவதற்கு இந்த கோடுகளை இவ்வாறு இணைத்து விட்டால் இது நமக்கு தேவையான முக்கோணமாகும். அதேபோல் இதனுடைய வெளிப்பக்கம் முக்கோணம் வரைவதற்கு ஒவ்வொரு கோட்டிற்கும் செங்குத்து கோடுகள் வட்டத்திற்கு டேஞ்சண்ட்டாக வரைய வேண்டும். தற்போது இந்த செங்குத்து கோட்டிற்கு 90 டிகிரியில் ஒரு கோடு மெல்லியதாக வரைந்து கொள்கின்றோம். பின்னர் டிராஃப்டர் ஸ்கேலை லூஸ் செய்து கொண்டு இந்த கோட்டிற்காக செட்டிங் செய்து கொண்டு இந்த கோட்டில் ஒரு டேஞ்சண்ட் வரைகின்றோம். பின்னர் இந்த கோட்டிற்காக செட்டிங் செய்து கொண்டு இந்த புள்ளியிலிருந்து ஒரு தொடுகோடு வரைகின்றோம். இந்த தொடுகோடுகளை இணைத்தோம் என்றால் நமக்கு தேவையான சர்க்கும்ஸ்கிரைப்டு ட்ரையாங்கிள், வட்டத்தின் வெளிப்பக்கம் வரைய வேண்டிய ட்ரையாங்கிள் என்பது கிடைத்துவிடும். இவர் வரைந்து இதை அழுத்தம் செய்து கொள்ள வேண்டியது. இதில் ட்ரையாங்கிள் என்பது இந்த முறையில் வட்டத்தின் உள்பகுதியில் வரையப்பட்டுள்ளது, இந்த முறையில் வட்டத்தின் வெளிப்பகுதியில் வரையப்பட்டுள்ளது.
ஒரு பென்டகன் வட்டத்தின் வெளிப்பகுதியில் எவ்வாறு வரைவது என்பதை பார்க்கப் போகின்றோம். பென்டகன் என்பதற்கு 5 பக்கங்கள். ஆக ஒரு வட்டத்தின் முழு கோணம் 360 டிகிரி. இந்த 360 டிகிரியை 5 சம பிரிவுகளாக பிரித்தோம் என்றால் 72 டிகிரி ஆகும். முதலில் கொடுக்கப்பட்ட அளவிற்கு வட்டம் வரைந்து கொண்டு வட்டத்தின் அடிப்பகுதியில் ஒரு கோடு வரைந்து கொள்கின்றோம். பின்னர் இந்த வட்டத்திற்கு டேஞ்சண்ட், இந்த கோட்டிற்கு வெளிப்புறமாக 72 டிகிரி இருக்குமாறு ஒரு கோடு வரையப் போகின்றோம். அதாவது இதில் மினி டிராப்டர் ஸ்கேலில் 72 டிகிரி செட்டிங் செய்து கொண்டு வட்டத்தின் வெளிப்புறமாக இவ்வாறு ஒரு கோடு வரைய வேண்டும். அதேபோல் இவ்வாறு 72 டிகிரி செட்டிங் செய்து கொண்டு வலது பக்கம் ஒரு டேஞ்சன் வரைய வேண்டும். இந்த ஸ்கேலில் 72 டிகிரி செட்டிங் செய்தோம் என்றால் பயன்படுத்த வேண்டியது இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலை பயன்படுத்தி வரைய வேண்டும். அல்லது 72 டிகிரிக்கு பதிலாக 18 டிகிரி செட்டிங் செய்தோம் என்றால் இந்த ஸ்கேலை பயன்படுத்தி கோடு போட்டுக்கொள்ளலாம். இது 18 டிகிரிக்கான கோடு. அதாவது 90 - 72 18 டிகிரி என்பது கணக்கு. அதேபோல் இந்த 2 கோடுகளையும் வரைந்த பின்னர் 54 டிகிரி டிராப்டர் ஸ்கேலில் 54 டிகிரி மிகச்சரியாக செட்டிங் செய்து கொண்டு இந்த வட்டத்திற்கு தொடுகோடு ஒன்று வரைந்து கொள்கின்றோம். பின்னர் கீழ்நோக்கி 54 டிகிரி செட்டிங் செய்து கொண்டு வலது பக்கம் ஒரு தொடுகோடு வரைந்தோம் என்றால் நமக்கு தேவையான பென்டகன் கிடைக்கும். இந்த பென்டகனை வேறு ஸ்கேல் கொண்டு அழுத்தம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு கிடைமட்ட கோட்டிற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 72 டிகிரி செட்டிங் செய்து வரையலாம், அல்லது 18 டிகிரி செட்டிங் செய்து வரையலாம். இதை வரைந்த பின்னர் 54 டிகிரி செட்டிங் செய்து இந்த செங்குத்து ஸ்கேலினால் வெர்டிகல் ஸ்கேலினால் இந்த கோடு வரைய வேண்டும். முதலில் மெல்லிதாக வரைந்து பின்னர் அழுத்தம் செய்து கொள்ளலாம். தற்போது ஹெக்ஸகன் எவ்வாறு வரைவது என்பதை பார்க்கப் போகின்றோம். வட்டத்தின் வெளிப்பக்கத்தில் ஹெக்ஸகன், அதாவது அபவுட் ஏ சர்க்கிள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது சர்க்கம்ஸ்கிரைப்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள ரேடியஸ் அளவிற்காக வட்டம் வரைந்து கொள்கின்றோம். ஹெக்ஸகன் என்பதன் பக்கங்கள் மொத்தம் 6. முதலில் 0 செட்டிங் செய்து ஒரு கிடைமட்ட கோடு வரைந்து கொள்கின்றோம். பின்னர் 60 டிகிரி செட்டிங் செய்து கொண்டு வட்டத்தின் வெளிப்பக்கமாக ஒரு கோடு, பின்னர் மேல் நோக்கி 60 டிகிரி செட்டிங் செய்து கொண்டு வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வரைந்து கொள்கின்றோம். பின்னர் இதே 60 டிகிரி செட்டிங்கை இடதுபுறமாக கொண்டு வந்து வட்டத்தின் மேல் பகுதியில் இவ்வாறு கோடு போட்டுக்கொள்கின்றோம். பின்னர் இந்த கோட்டிற்காக செட்டிங் செய்து கொண்டு
வட்டத்தின் மேல் பகுதியில் ஒருவர் தொடுவோடு வரைந்து கொள்கின்றோம். பின்னர் கிடைமட்டமாக செட்டிங் செய்து கொண்டு வட்டத்தின் மேல் பகுதியில் கிடைமட்டமாக ஒரு கோடு வரைகின்றோம். தற்போது இந்த கோடுகளை அழுத்தம் செய்தோம் என்றால் நமக்கு தேவையான பென்டகன் கிடைக்கும். ஹெக்ஸகன் கிடைக்கும். பென்டகன் என்பதற்கு ஐந்து பக்கங்கள், வட்டத்தின் 360 டிகிரி ஐந்தால் வகுத்தம் என்றால் 72 டிகிரி. ஹெக்ஸகன் என்பதற்கு 6 பக்கங்கள், வட்டத்தின் 360 டிகிரியை 6 வகுத்தால் 60 டிகிரி. எனவே ஹெக்ஸகன் வரைவதற்கு இந்த 60 டிகிரி என்பதை வைத்து வரைகின்றோம். இது வட்டத்தின் வெளிப்பக்கமாக ஹெக்ஸகன் வரையக்கூடிய முறை, அதேபோல் பென்டகன் வரையக்கூடிய முறை. டிகிரியை பயன்படுத்தி வரைகின்றோம். ஒவ்வொரு பக்கமும் 60 டிகிரி கோணத்தில் இருக்கும்.